ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சாம்பார் சோறு வைக்கிறப்போ அதுக்கு வேறு காய்கறி தொடுகறி வைக்கிறதுக்கு பதிலாக மீனை பொறிச்சு வச்சு சாப்பிட்றது ஒரு வழக்கம் உண்டு. நீங்கள் எல்லோரும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பாறை மீனை அதை துண்டாக்கி அதை வந்து வறுத்து பார்ப்போம் சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு. இந்த மீன் வறுவலுக்கு அதிகமான பொருட்கள்லாம் தேவைப்படாது. சீரகம், மிளகு, பூண்டு இது போதும் அந்த மசாலைக்கு. இது இப்போ ஜாரில் போடுற மாதிரி காட்டியிருக்காங்க, வேணால் எடுத்துருவாங்க. ஏன்னா சீரகமும் மிளகும் முதல்ல அடிச்சிடணும் மிக்சியில், அதுக்கப்புறம் தான் இந்த அது கூட இந்த பூண்டை போட்டு அடிக்கணும். அதாவது மாவாக ஆக்கிடக்கூடாது, நைஸாக ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி அரைகுறையாக அடித்தா போதும். அதுக்கப்புறம் அது மேலே இந்த பூண்டை உரித்து வச்சு அந்த பூண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி அடிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ வடைச்சட்டி அல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை தாண்டா அதுபோல் வச்சு அதை முழுவதுமாக புளிஞ்சு விட்டுருங்க. இதை நான் தான் புளிஞ்சேன். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோல் எடுத்து அந்த சிங்கில் போட்டு வைக்கணுமா, அது கொஞ்சம் வாடை வராதுங்கிறாங்க. அங்கே என்ன வாடை வரப்போகுது, இருந்தாலும் அது போட்டால் நல்லது, இன்செக்ட்ஸ் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த எலுமிச்சம்பழ சாறு இருக்கு இல்லையா, அதில் வந்து மிளகாத்தூள் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, சீரகம், மிளகு, பூண்டு அந்த மசாலாவை இதில் போட வேண்டியிருக்கு. இதை ஸ்வரஷீல சொல்ல சொல்ல நான் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது திரும்ப முதலேருந்து செய்யன்னு சொன்னால் எனக்கு செய்ய தெரியாது. ஆனால் இது ஓரளவு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சமாக தானே இருக்குது வேலை, அதனால் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். பெரிய சமையலாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, என்ன மக்காச்சோள மாவு, அந்த அதை கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு போடுங்க. ரொம்ப போட்டால் கட்டி கட்டியாகிடும். பேரை பார்த்தீங்களா, மக்காச்சோளமா, அதாவது மக்காது போல் இருக்குது. அந்த முத்துக்கள்லாம் தனியாக எடுத்து அரைச்சா தான் ஆகும் போல் இருக்குது, அல்லது மக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பெயர் காரணத்தை கவனிச்சிங்களா. இப்போது இதில் கடையில் வாங்கின அதாவது மீன் வறுவல் பொடின்னு இருக்கும்ல, மீன் பொரியல் பொடி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை அதுக்குள்ளே கொஞ்சம் போல் போட்டு இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிறது மாதிரி பிசைய வேண்டியிருக்கும். இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு தப்பி வந்திருக்கும்ல பூண்டு, அதெல்லாம் கொஞ்சம் இப்படி கையாலேயே அதில் வச்சு நசுக்கி விட்டுருங்க. இப்போ உருண்டையை உருட்டி ஞாபகம் மருதியாக வாய்க்கில் போட்டுறாதீங்க. அந்த மசாலா வந்து மிளகாத்தூள் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகளை எடுத்து அதுக்குள்ளே போடுங்க. தண்ணி எதுவும் விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே மீனில் கொஞ்சம் போல் நீர் சத்து இருக்கும். இந்த மசாலாவில் இது சேர்ந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் பரவி இந்த மீன் முழுவதும் அது அந்த மசாலா பிடிச்சிக்கிறோம். அவசரம் இல்லாமல் பதறாமல் அப்படி பரட்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த மீன் துண்டுகளில் அந்த மசாலா வந்து சேரணும். சில இடங்களில் சேராமல் இருக்கிறத நீங்களே கீழேருந்து வழித்து எடுத்து அந்த மீன் மேலே போட்டு தேய்ச்சி மீண்டும் மீண்டும் அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப கட்டியாயிடுச்சின்னு தெரிஞ்சால் அந்த அடித்த அந்த ஜார் இருக்கணும், மிக்சியில் அடித்த ஜார், அதுலேயே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அப்படி கையில் அப்படி தெளித்து விட்டுருங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தெளித்து விட்டுட்டு மீண்டும் பரட்டுங்க. உள் மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதை வந்து இப்படி இந்த ரொம்ப போட்டு பரட்டிக்கிட்டே இருக்காதிங்க, அது கூழ் கூழாக பிரிஞ்சு போயிடும். இது கடற்கரையிலேருந்து நேரடியாக வாங்கிட்டு வர மீனுங்கிறதுனால நான் இப்படி பரட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அது லேசாக உள் மாவட்டங்களில் வாங்கினீங்கன்னா கடைகளில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா லேசாக போட்டு இப்படி நைஸாக பரட்டினா போதும், இல்லைன்னா இந்த துண்டுகள் தனித்தனியாக கலண்டு போயிடும்.
இப்போ இந்த பெரட்டின மீன் துண்டுகளை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்படி குத்தி விடுங்க, ஒரு ரெண்டு ரெண்டு குத்து. ஏன்னா இந்த மசாலா மீண்டும் பெரட்டும் போது அந்த மசாலா நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கி சுவை கூட்டிக்கணும். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே மசாலா போகாமல் கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, மீன் துண்டுக்குள்ளே மசாலா போகணும்னு நினச்சி இப்படி குத்துறதா இருந்தால் அது ஃப்ரெஷ் மீனில் மட்டும்தான் செய்ய முடியும். வேறு கடையில் வாங்கிட்டு வர நாள் பட்ட மீன்களில் ஈசில் ரொம்ப நாள் வச்சுருந்த மீன்களில் இப்படி செய்யக்கூடாதுங்க. அதுவும் இப்படிப்பட்ட கொஞ்சம் பெரிய மீன்களுக்கு மட்டும் இந்த மாதிரி குத்தினா போதும். வேறு சின்ன மீன்கள் இந்த நகரா இதுகளுக்கெல்லாம் வந்து நகரெல்லாம் பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கெல்லாம் வந்து அப்படி குத்தணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது மசாலா பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த சட்டியில் மீண்டும் இதை இப்படி உள்ளே போட்டு மீண்டும் ஒரு தடவை இப்படி பரட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குத்தின இடைக்குள்ளே அந்த மசாலா போய் நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிறோம். மீன் வறுவலை வந்து சுவைப்பட செய்யணும்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் வேணும், அதே நேரத்தில் ஆர்வமும் வேணும். இப்போ நல்லா பரட்டின இந்த மீன் துண்டுகளை எடுத்து அந்த பிளேட்டில் தனித்தனியாக அப்படி ஆக்கி கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சு காய வச்சுருங்க. அது கொஞ்சம் உணர்ந்து இருந்துச்சுன்னா தான் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் காஞ்சிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் பரட்டி வைங்க, அது கொஞ்சம் நேரம் அதுவும் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போவே பொறிச்சது போல் சாப்பிடணும் போல் தோணுதா? இது உணர்ந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம இந்த பக்கம் சாம்பார் வைக்க வேண்டியது தான். சாம்பார் வைக்கிறதுக்கெலாம் ஸ்பெஷலாக ஒன்றும் டிப்ஸ் தர வேண்டியதில்லை, எல்லாருமே சிறப்பாக சாம்பார் வைக்கிறவங்க தான். சாம்பார் சுவையாக வேணும்னா அதோட சேர்க்குற காய்கறிகளை பொறுத்து தான் அதோடய சுவை அமையும். குறிப்பாக முருங்கைக்காய் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொரு அடுப்பில் பக்கத்துலேயே ரசமும் வச்சு ரெடி பண்ணிடுங்க, ரசம் அவசியம் தேவை. நிறைய பேருக்கு ரசமும் ஆம்லெட் இருந்தால் போதும், சாப்பாடு சூப்பராக போயிடும். இப்போ இந்த மீன் வறுவலுக்கு நம்ம இரும்பு கடாய் பயன்படுத்தினா நல்லதுன்னு சொன்னாங்க. அந்த இரும்பு கடாயை எடுத்து இப்படி கொஞ்சம் போல் காய வச்சுட்டு ஒரு துணியை வச்சு அதை உள்ளுக்குள்ளே தொடச்சி எடுத்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும். ஈரமான சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடச்சிக்கிற சொல்கிறாங்க. கடலை எண்ணெயை ஊற்றிக்கிற வேண்டியதுதான். எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இரும்பு கடாயில் ஊற்றின எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வழி, சின்ன ஏதாவது அந்த மீன் துண்டு பீஸு அதில் எடுத்து அதுக்குள்ளே போட்டு பார்ப்பாங்க, அது சுருன்னு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா. இப்போ பாருங்கள் அந்த போட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ மீன் துண்டு பொறிக்கிறதுக்கு இந்த சட்டி தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மீன் துண்டுகளை எடுத்து கிட்டத்தில் கொண்டு போய் மெதுவாக வைக்கிறாங்க, அது கையில் தெரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த டெக்னிக் நமக்கு வராது, இதுக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும், அதனால் இந்த வேலையை அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். தீயை வந்து அளவோடு வச்சு இதை வேக வைக்கணும், அதை வறுக்கணும். தீ கூடிடுச்சுனாலோ குறைஞ்சிட்டாலோ, குறைஞ்சா லேட்டாகும், கூடிடுச்சுன்னா மேல்புறம் வந்துடும் வந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக அதை செய்யணும். அப்புறம் அப்படி மெல்ல பரட்டியும் விடணும். பரட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி இந்த துவாரம் உள்ள அந்த கரண்டிகளை பயன்படுத்துங்க, அதாவது அரிகரண்டியே நம்ம சொல்கிறாங்க. வறுக்கிற உணவுப் பொருட்கள் தயாரிக்கும்போது கொஞ்சம் எட்ட நின்று செய்கிறத நல்லது. அதேபோல் இப்படி இந்த மீன் துண்டை பரட்டும் போது கவனமாக பரட்டும், சப்புன்னு போட்டுறக்கூடாது. மேலே தெரிச்சுன்னா கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்களே கவனமாக தருப்பீங்க, ஒரு அலர்ட்னஸ் வந்துடும் அந்த நேரத்தில். இந்த பாறை மீன் மட்டும் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாறையில் வந்து ஆழ்கடல் பகுதியில் பிடிக்கிற பாறை தான் நல்ல சுவையானதுன்னு ஒரு மீனவன் ஒருத்தர் அவருடைய யூடியூப் சேனலில் சொல்கிறத நான் கேட்டேன். அது பேர் மறந்து போச்சு, அவர் சொன்னார் ஆழ்கடலில் பிடிக்கிற ஒரு பாறை, அது என்ன பாறைன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை வறுக்கிறதுக்கு மூணு அல்லது நாலு அந்த எண்ணத்தில் மீன்களை போட்டு பொறிச்சு எடுத்து இப்படி எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு ஏதாவது ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சுருங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்படி எடுத்து வைக்கும்போதே நமக்கு நாக்கில் எச்சி ஊறிடும், தேவைப்பட்ட ஒன்று பிச்சு வாயில் போட்டுற வேண்டியதுதான்.
ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுக்க கூடாதாங்கிற கதையெல்லாம் வேண்டாம், தேவைப்பட்டால் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா நீட்டாக வந்துருச்சு. இப்போ ரெண்டு பேரும் இதை சாப்பிட்டு முடிக்கணும். அப்படியே சாப்பிட முடியலைனாலும் வச்சுருந்து நைட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சோறு சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு பாறை மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா. சரி, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.